ரெடியா? தூங்குமா? எனக்கு தூக்கம் வரலம்மா. சரி, கண்ணை மூடி தூங்கு. ஹாய் அனு. ஹா, இல்லை, இன்னும் தூங்கலை. ஆ, நாளைக்கு மீட்டிங் ஞாபகம் இருக்கு. ஆ, வந்துடுறேன். சரி, நான் உன்னை கூப்பிடுறேன். மணி 10:30 ஆச்சு. உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? இதுக்கு தான் மத்தியானம் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு ஏமா அப்பா இல்லை. எனக்கு அப்பா வேணுமா? எங்க போயிட்டாரு நம்மளை விட்டுட்டு? சரி, பேசாம தூங்குமா. கண்டதை நினைச்சு மனசை குழப்பிக்காத. எனக்கு அப்பா ஞாபகமாவே இருக்குமா? ஃபோட்டோவில் மட்டும்தான் நீ அவரை எனக்கு காமிச்சிருக்க. ஏமா நம்ம ஃபேமிலியில் அப்பா இல்லை? சரி, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், தூங்குறியா? என்ன கதைமா? ஈடன் கார்டன். அகஸ்டீன் ஆகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரீயை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாய் இருப்பாயா? இருப்பேன். ஜெசிகாவாகிய நீ தேவ நியமத்தின்படி இந்த மனுஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாய் இருப்பாயா? இருப்பேன். அகஸ்டீனும் ஜெசிகாவும் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆமென். கடவுள் என்ன பண்ணாரா? வானத்தையும் பூமியெல்லாம் படைச்சிட்டு பூமியில் ஒரு அழகான கார்டனை கிரியேட் பண்ணி அதில் ஆதாம் ஏவாள்னு ரெண்டு பேரை வச்சாராம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது அவங்களுக்கே சொந்தமான தோட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கடவுள் வந்து ஆதாம் கிட்ட சொன்னாராம், இங்கே பாரு, இந்த தோட்டம் உன்னோட பொறுப்பு தான். இதை நீ தான் நல்லா பராமரிக்கணும், பாதுகாக்கணும்னு சொன்னாராம். ஹலோ. எங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. ஏன் இப்படி பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஆஃபீஸை கட்டிட்டு அழுறீங்க? வீட்டில் ஒரு பொண்டாடி இருக்கிறான்னு கொஞ்சம் அது நினைப்பாச்சிருக்கா? என்ன என்னடி பண்ண சொல்ற? அவ்வளோ வேலை இங்கே பெண்டிங்கில் கிடக்கு. நான் ஆஃபீஸில் இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. நான் நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு. கல்யாணம் ஆகி இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. ஒரு 3 மாதம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அப்புறம் அப்படியே தலைகிலாம் மாறிட்டீங்க. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சமாவது குடும்பத்தை கவனிக்கலாம்ல? சரி, ஃபோனை வைங்க. ஏன், நான் தான் சொல்கிறதில்ல. இந்த ஃபைல் கொடு. ஆதாம் கிட்ட கடவுள் சொல்லியிருந்தாராம், இந்த கார்டனில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் இந்த கார்டனோட சென்டரில் இருக்கிற இந்த மரத்தோட ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாராம். ஏமா இப்படி சொன்னார்? வாழ்க்கையில் இதுதான் செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு சில முறைமைகள் இருக்குல்ல, அதை தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? ஐயையோ, அப்புறம் என்னம்மா ஆச்சு? என்னங்க, உங்கள் பிஏ மல்லிகா கூட வாட்ஸ்அப்பில் என்னை இப்படிலாம் சேட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கும் அவளுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது? என் ஃபோன் எதுக்கு நோண்டுற? நான் தான் பேட்டர்னாக்கு போட்டிருந்தேன்ல, அப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணேன்? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல.
ஏன் அவன் என்னோட பிஏ, என்னோட 4 வயசு மூத்தவ, யார் யாரும் எது எதுக்கெல்லாம் சந்தேகப்படணும்னு ஒரு வியவஸ்தை இல்லை. ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் ஒன்னா இப்படிதான் பேசிக்குவோம். ஏது இப்படியா? நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் தானே பண்றீங்க? அடிங்க, என்ன வாய் ரொம்ப நீளுது, ரொம்ப படிச்சிருக்குன்னு திமுறா? இதுக்குதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, படிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு. நான் தான் கேட்கவே இல்லை. ஆமா ஆமா, படிக்காத பொண்ணா இருந்தா அவளுக்கு நீங்க சாட்ல யூஸ் பண்ற லாங்குவேஜ் எல்லாம் புரிஞ்சிருக்காது. அவளும் தான் புருஷன் உத்தமனு நம்பிட்டு இருந்திருப்பா. இந்தா உன் குரலை கேட்டாவே எரிச்சலா இருக்கு, தயவு செஞ்சு பேசாத. அப்புறம் என்னாச்சு? ஆதாம் இல்லாத நேர்மா பார்த்து பாம்பு ஒண்ணு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிச்சு. சிவா, நான் வெறும் டெக்ஸ்ட் எடுத்து தான் பண்ணேன்னு சொன்னேன். நீங்கள் ரொம்ப கெஞ்சினதுனால தான் நேற்று வாய்ஸ் சாட் வந்தேன். இன்னைக்கு வந்து வீடியோ கால் சாட் வாங்கினா என்ன அர்த்தம்? எங்க, உங்கள் குரலை கேட்டதுலேருந்து நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க. குரல் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதான் உங்கள் முகத்தை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஒரு 2 செகண்ட் உங்கள் கேமரா ஆன் பண்ணுங்க, நான் உங்களை பார்த்துருவேன். தேவதை மாதிரி இருக்கீங்க. போதும் போதும் போதும், நான் ஃபோனை கட் பண்ணுறேன். ஏ விட் 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 சா. ஆதாமும் ஏவாலும் துணிகரமாக கடவுள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன பாவத்தை செஞ்சாங்க. அதோட விளைவு உன் ஹஸ்பண்டு தான் 2 நாள் வெளியூர் போயிருக்கல, நம்மளும் 2 நாள் டூர் போமா? போகலாம், ஆனால் எங்கே போகணுன்னு தெரியலையே. ஆ சொல்லு ஜெசிகா, எங்கே இருக்க? தோ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான், அவர் ஊருக்கு போயிருக்காரு, வர 2 நாள் ஆகும். ஓ அப்படியா, தோ உடனே வரேன். ஹலோ, எங்க இருக்க? நானும் ஆஃபீஸில் தாங்க இருக்கேன். நாளைக்கு ஆடிட் இருக்குல்ல, அதான் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட ஸ்பார்க்கி இருக்குல்ல, நீங்கள் கதவை திறந்து வீட்டில் இருங்க. ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருக்குது, எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க. நான் இன்னும் 1 ஹவரில் வந்துடுறேன். நான் உனக்கு கூட வரட்டுமா? இல்லை இல்லை வேணாம், நானே வந்துடுறேன். என்ன மல்லிகா, அவன் வர 2 நாள் ஆகும் சொன்ன? அதான் வந்து தொலைச்சிட்டானே, என்ன பண்ணுறது, ஏதோ ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சான். சரி வா, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். அப்போ நீங்க? நானும் 2 நாளாக தான் சொல்லிட்டு வந்தேன், வேற வழி இல்லை, நானும் வீட்டுக்கு தான் போகணும். சரி வா போவோம். ஃபோனில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். சரி, நம்ம மேட்ரு உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன பண்ண போகிறா, அப்பப்போ கேட்பா, சண்டை போடுவா, நான் பெருசாக கண்டுக்கிறதில்ல.
சரி பார்த்து போயிடு. பை. ஓகே பை. அகஸ்டின் பிரதர், நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை மட்டும்தான் சொல்கிறீங்க. ஜெசிகா செஞ்சது மிகப்பெரிய துரோகம்தான். நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஜெசிகா, உன்னோட தரப்பில் நீ செஞ்சது உனக்கு நியாயமாக தோணலாம். ஆனால் கடவுளோட பார்வையில் நீ செஞ்சது மிகப்பெரிய குற்றம்தான். ஆக மொத்தம் நடந்தது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த குற்றத்துக்கு அகஸ்டின் எந்த அளவுக்கு காரணமோ அதே அளவுக்கு நீயும் ஒரு காரணம். ஐயா, நாம ஆமலைங்கய்யா. அப்படி இப்படின்னு இருக்கிறது சகஜம்தான். பைபிள்லேயே பெரிய பெரிய பரிசுத்தனெல்லாம் ரெண்டு மூணு மனைவி வச்சுருக்காங்களாம். ஆனால் இவ்வளோ மாதிரி புருஷனுக்கு யாரும் துரோகம் செஞ்சதில்லையா? நீங்களே சொல்லுங்கய்யா. அப்படிலாம் இல்லை பிரதர். நீதிங்கிறது ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேற கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீதியை சமமாக தான் கடவுள் படைச்சிருக்காரு. பைபிளில் அந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு. அதுக்காக அதெல்லாமே கடவுளோட அனுமதியோடு தான் நடந்ததுன்னு நாம் எப்படி எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, கடவுள் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை மட்டும்தான் படைச்சாரு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் கடவுளோட சித்தமே. கடவுளோட பார்வையில நீங்க செஞ்சதும் பெரிய குற்றம்தான், ஜெசிகா செஞ்சதும் பெரிய குற்றம்தான். நான் செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா அவர் என்ன கண்டுக்கவே இல்லை. அவர் பிஏ கூட செஞ்ச அந்த தப்பால தான் நான் இவ்வளோ பெரிய தப்பு செய்ய தூண்டுச்சு. நீ குற்றம் செய்யறதுக்கு இன்னொருத்தங்க தான் தூண்டினாங்கன்னு சொல்லி நீ செஞ்ச குற்றத்தை நியாயப்படுத்த முடியாது. குற்றம் குற்றம் தான். அது என்னமோ இருந்திருப்பதையா, எனக்கு அவ கூட வாழ பிடிக்கல. எனக்கு இதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து வாழ முடியும்னு தோணல. எனக்கு கண்டிப்பா விவாகரத்து வேணும். நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா நீங்க அதுக்கு கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா இந்த சர்ச்சில் இதுவரைக்கும் விவாக ஆராதனை நடந்திருக்கே தவிர யாருக்கும் விவாகரத்து ஆராதனை நடந்ததே இல்லை. ஜெசிகா, அகஸ்டின், உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது.
உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை மனசுல வச்சாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஜெசிகா. ஏனு இல்ல கண்ணவனால கைவிடப்பட்டாலும் கொஞ்சம் கூட மனசு தளராம வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய என்டர்பிரனர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. ஒரு சேயிங் இருக்கு, ஒரு ஆண் முன்னேறி பெரிய ஆள் ஆயிட்டானா அவனுக்கு நிறைய பொண்ணுங்க தேவைப்படும். ஆனா ஒரு பெண் முன்னேறி பெரிய ஆள் ஆயிட்டானா அவளுக்கு ஆண்களே தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அனு, துணை இல்லாம இங்க யாருமே வாழ முடியாது. கடவுள் நம்மள அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த பாக்கியம் அமையாம போச்சுன்னா அது ரொம்ப பெரிய வலி. இதை நான் வெளியே காட்டிக்கிறது இல்லை. இவ்வளோதான் வளர்ந்தாலும் முன்னேறினாலும் அந்த சந்தோஷத்துக்கு இடாகுமா? உடல் தேவைக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒரு நண்பனை போல நட்பு காட்டி ஒரு தகப்பனை மாதிரி கேர் பண்ற அன்பான ஒரு கணவனுக்கு தான் இந்த உலகத்துல வேற எதுவுமே ஈடாகாது. அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் ஒரு நல்ல மனைவி தேவை. ஆனா ஒரு நல்ல மனைவியா நடந்துக்கல. ஜெசிகா, பாஸ்டர், நீங்க என்ன இங்க? என் தங்கச்சி வீடு இங்கதான் இருக்கு. இங்க ஒரு ஊழிய விஷயமா வந்திருந்தேன். அப்படியே உன்னை பார்த்த உடனே பேசலாம்னு வந்தேன். நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. உன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க பாஸ்டர். அகஸ்டினோட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்குமா? நிறைய கடன் வாங்கி நொடிச்சு போய் தற்கொலைக்கெல்லாம் கூட முயற்சி பண்ணிருக்காமா? கடன் தொல்லை தாங்க முடியாம இப்ப அவர் வீட்டிலேயே இருக்க முடியாம அவர் நண்பர் வீட்டுல போய் தலைமறைவா இருக்காராம். சமீபத்துல கூட ரெண்டு மூணு தடவை என்ன வந்து பார்த்து பிரேயர் பண்ணிட்டு போனாருமா. அவரை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. எவ்வளவு கடன் இருக்கு பாஸ்டர்? அது ஏதோ 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்கம்மா. 60 லட்சமா? சரி, அவர் ஆடிட்டர் சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேம்மா. லிலியா, ரெடி ஆயிட்டியா? பாஸ்டர், நீங்களா? ஆமா ஜெசிகா, உன் புருஷன் மனம் திருந்தி உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு. அகஸ்டின், ஜெசிகா என்ன மன்னிச்சிரு. அகஸ்டின், நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஜெசிகா, நீ அகஸ்டின மன்னிக்கிறதோ அகஸ்டின் நீங்க ஜெசிகாவை மன்னிக்கிறதோ உண்மையான மன்னிப்பு கிடையாது. இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா அன்போட ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ்றதின் மூலமா இறைவனோட அன்பை முழுமையா பெறலாம். அதுதான் கடவுளோட சித்தம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்புறம் என்னாச்சுமா? கடவுள் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவங்க சந்தோஷமா வாழ ஆசீர்வதிச்சாராம். அப்பா, அம்மா எனக்கு ஈடன் கார்டன் கதை சொன்னாங்க. நீங்க எனக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய நல்ல ஆலோசனை திருப்பணி ஊழியத்தின் மூலமாக ஈடன் கார்டன் என்கிற ஒரு குறும்படத்தை தயாரித்து நாம் வெளியிடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குறும்படம் குடும்ப சம்பந்தமான ஒரு குறும்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்வு என்பது தேவன் கொடுத்த ஒரு உன்னதமான வாழ்வு. இன்றைக்கு நிறைய பேர் அந்த வாழ்வை வாழ தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். குடும்ப வாழ்வை தேவன் தான் ஆரம்பித்து வைத்தார். தேவன் தான் இதை தொடங்கி வைத்தார். ஆதியிலே ஆதாமை படைத்த பொழுது அவனுடைய தனிமையை ஆண்டவர் விரும்பவில்லை. அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை படைத்து நீங்கள் இரண்டு பேரும்
சேர்ந்துதான் வாழ வேண்டும், ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்பு ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள் என்று அந்த குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அன்பு குறையும் பொழுது, கரிசனை பாசம் குறையும் பொழுது குடும்ப வாழ்விலே பிரச்சனைகள் உண்டாகிறது. என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் வீடு பெரிதாக கட்டியிருந்தாலும், சொத்துக்களும் காரும் பங்களாவுமாக நாம் வைத்திருந்தாலும் அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் குடும்ப வாழ்விலே தோல்வி அடைகிறோம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், ஆனால் தவறான ஒரு பழக்கம் உள்ளே வரும்பொழுது அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் தவறான ஒரு பழக்கம், தவறான ஒரு அன்பு, மாயையான ஒரு அன்பு, நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு உள்ளே நுழைந்த பொழுது ரெண்டு பேருக்கிடையே பிரச்சனை வருகிறது. விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது. விவாகமானது பரிசுத்தமானது. இதில் கணவனுக்கும் மனைவிக்கும் தான் ரகசியம் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு நபர் உள்ளே நுழையும் பொழுது ஏராளமான பிரச்சனை, டைவர்ஸ், சண்டைகள், வாக்குவாதம், பலவிதமான பிரிவினைகள் உண்டாகிறது. அப்போ இந்த அன்புக்குறைவு, இந்த பாசக்குறைவு ஏற்படும் பொழுது பிரிவினை உண்டாகி டைவர்ஸ் உண்டாகி அதனால் பிள்ளைகள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் பாருங்கள். அந்த பிள்ளை அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு ரொம்ப சோகத்தோடு கேட்கிறது, அப்பாவை எங்கம்மா என்று கேட்கிறது. அவள் சொல்ல முடியாமல் விக்கி விக்கி தவித்து இந்த ஈடன் கார்டனுங்கிற அந்த ஸ்டோரியை சொல்லுகிறாள். பாருங்கள், ஒரு பிள்ளையினுடைய மனது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மனதளவில் பாதிக்கப்படுவதற்கான காரணம் பெற்றோருடைய வாழ்க்கை தான். அப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரு நேரம்தான், ரெண்டாவது ஒரு வாழ்க்கையை நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில், அதுவும் கிறிஸ்தவ திருமணத்தில், ஒரே ஒரு நேரம்தான் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டு நாம் வாழ முடியும். இன்னொரு வாழ்க்கையை நம்ம யோசித்தே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி ஏராளமான திருமணங்கள், சண்டை, நிறைய கவுன்சிலிங் வராங்க, நிறைய சின்ன சின்ன காரியங்களுக்கான சண்டை, தவறான தொடர்பு, பணப்பிரச்சனை, வரதட்சணை கொடுமை, பலவிதமான காரியங்கள், தற்கொலை எண்ணங்கள், பலவிதமான பிரச்சனைகள். இப்போ நம்ம ஒரே வாழ்வை நேர்த்தியாக வாழ வேண்டும், நேர்த்தியாக பாடம் கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு நேர்த்தியாக நடத்தும் பொழுது குடும்ப வாழ்விலே ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் நாம் சிறப்பாக வாழ முடியும். இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாக மூன்றாவது ஒரு தொடர்பு வேண்டாம். இரண்டு பேருக்குள்ள ரகசியம் பெரியதாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு நபர் உள்ளே நுழைவதை யாரும் அனுமதிக்க முடியாது. அப்படி உள்ளே நுழைந்தால் ஈடன் கார்டனில் ஏற்பட்ட அதே பிளவு தேவனுக்கும் மனிதனுக்கு இடையே உண்டாயிற்று, அதே பிளவு இங்கே உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் நேர்த்தியாக வாழ்வோம், சந்தோஷமான குடும்பத்தை அமைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லாலோசனை திருப்பணி ஊழியங்களை நாடுங்கள். குடும்ப சம்பந்தமான காரியங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு தொடர்பு கொள்ள அருள் திரு எஸ் ஆமோஸ், இயக்குனர், நல்லாலோசனை திருப்பணி ஊழியங்கள், பிஷப் சார்ஜென்ட் அன்பின் இல்லம், கதிற்றல் பேராலயம் எதிரில், முருகன் குறிச்சி, பாளையங்கோட்டை. ஃபோன் 8754913437.